வணக்கம். ஜெம் துளிகள். முன்னாள் வணிகவரித்துறை அமைச்சர் கே சி வீரமணி வீடு உள்பட 20க்கும் மேற்பட்ட இடங்களில் லஞ்ச ஒழிப்புத்துறையினர் சோதனை செய்து வருகின்றனர். வருமானத்திற்கு அதிகமாக சொத்து சேர்த்த புகாரில் லஞ்ச ஒழிப்புத்துறை அதிகாரிகள் சோதனை செய்து வருவதாக தகவல் வெளியாகியுள்ளது. சென்னை, வேலூர், திருப்பத்தூர், திருவண்ணாமலை உள்ளிட்ட பகுதிகளில் 20க்கும் அதிகமான இடங்களில் சோதனை நடைபெற்று வருகிறது. முன்னாள் அமைச்சர்கள் எம் ஆர் விஜயபாஸ்கர், எஸ் பி வேலுமணி வீடுகளில் சோதனை நடைபெற்ற நிலையில் தற்போது கே சி வீரமணி வீட்டில் ரெய்டு நடைபெற்று வருகிறது. சென்னையில் இருசக்கர வாகனத்தின் மீது கார் மோதி 3 வயது குழந்தை உயிரிழந்த விவகாரத்தில் நீதிபதி மகனை காவல்துறையினர் கைது செய்தனர். சென்னை ராயப்பேட்டை சைவமுத்தையா தெருவைச் சேர்ந்த ஜெயராமன் தனது மனைவி சித்ரா, மகன் பார்கவ் மற்றும் மகள் சாய் தன்ஷிகா ஆகியோருடன் இருசக்கர வாகனத்தில் சென்றுள்ளார். அப்போது வேகமாக வந்த கார் மோதியதில் 3.5 வயதான சாய் தன்ஷிகா பரிதாபமாக உயிரிழந்தார். காரை ஓட்டி வந்த நபர் வேறொருவரை சரணடைய வைத்ததாக கூறப்பட்ட நிலையில் காரை ஓட்டி விபத்தை ஏற்படுத்திய சைதாப்பேட்டையைச் சேர்ந்த நீதிபதியின் மகனான அஜய் சுப்பிரமணியனை காவல்துறையினர் கைது செய்துள்ளனர். சிதம்பரம் அருகே ஆற்றில் குளிக்க சென்ற திமுக பிரமுகரை ராட்சச முதலை உயிருடன் விழுங்கியதால் பரபரப்பு ஏற்பட்டது. கடலூர் மாவட்டம் சிதம்பரம் அருகே பழையநல்லூர் கிராமத்தைச் சேர்ந்த திமுக பிரமுகர் கோபாலகிருஷ்ணன் என்பவர் பழைய கொள்ளிடம் ஆற்றில் குளிப்பதற்காக சென்றுள்ளார். இந்நிலையில் ஆற்றில் குளித்துக் கொண்டிருந்த அவரை அங்கு இருந்த ராட்சச முதலை ஒன்று உயிருடன் விழுங்கியதைக் கண்ட அப்பகுதி மக்கள் கூச்சலிட்டனர். இதனையடுத்து பொதுமக்கள் சிதம்பரம் தீயணைப்புத்துறை மற்றும் வனத்துறையினருக்கு தகவல் தெரிவித்தனர். தகவலின் பேரில் சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்த அதிகாரிகள் கோபாலகிருஷ்ணனின் உடலை தேடும் பணியில் ஈடுபட்டனர். அப்போது அவரது உடலை முதலை வாயில் வைத்து கடித்துக் கொண்டு இருந்தது. மேலும் சடலத்தை முதலையின் வாயில் இருந்து அதிகாரிகள் மீட்கும் முயற்சியில் ஈடுபட்ட போது முதலை சடலத்தை விடாமல் முரண்டு பிடித்ததை அடுத்து முதலையை அடித்து விரட்டிவிட்டு கோபாலகிருஷ்ணன் சடலத்தை மீட்டு சிதம்பரம் அரசு காமராஜர் மருத்துவமனைக்கு பிரேத பரிசோதனைக்காக அனுப்பி வைக்கப்பட்டது. அந்தியூர் சுற்றுவட்டார பகுதியில் சட்டவிரோதமாக விற்பனை செய்த மதுமான பாட்டில்களை காவல்துறையினர் ஏரிக்கரையில் JCP இயந்திரம் மூலம் அழித்தனர். ஈரோடு மாவட்டத்தில் சட்டவிரோதமாக நடைபெறும் மது விற்பனையை மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் உத்தரவின் பேரில் காவல்துறையினர் நடவடிக்கை எடுத்து மது பாட்டில்களை பறிமுதல் செய்து வருகின்றனர். அதன் ஒரு பகுதியாக அந்தியூர், அம்மாப்பேட்டை மற்றும் வெள்ளி திருப்பூர் உள்ளிட்ட காவல் நிலையத்திற்கு உட்பட்ட பகுதிகளில் கொரோனா ஊரடங்கு மற்றும் அரசு மதுபான பாட்டில்களை சட்டவிரோதமாக கூடுதல் விலைக்கு விற்பனை செய்தது, சோதனையில் பிடிபட்ட தமிழக அரசு மதுபானங்கள், சட்டவிரோதமாக கூடுதல் விலைக்கு மதுபானங்கள் விற்பனையில் ஈடுபட்டவர்களிடம் இருந்து பறிமுதல் செய்யப்பட்டது. இதனைத் தொடர்ந்து சுமார் 5 லட்சம் ரூபாய் மதிப்புள்ள 5000 மது பாட்டில்களை கோபி கலால் வட்டாட்சியர் ஷீலா தேவி முன்னிலையில் காவல்துறையினர் ஏரிக்கரை பகுதியில் கொட்டி JCP இயந்திரத்தின் உதவியுடன் பாட்டில்களை அழித்து நடவடிக்கை எடுத்தனர். தொடர்ந்து சட்டவிரோதமாக நடைபெறும் செயல்கள் குறித்து காவல்துறையினர் கண்காணித்து வருகின்றனர். அது ஒண்ணு பெரிய வண்டி JCP ஒண்ணு சும்மா சார் லைட்டா வெச்சு மாட்டேன். சிதம்பரத்தில் பொறியாளர்கள் தினத்தை முன்னிட்டு சிவில் இன்ஜினியர் அசோசியேஷன் சார்பில் விருது வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. கடலூர் மாவட்டம் சிதம்பரத்தில் பொறியாளர்கள் தினத்தை முன்னிட்டு சிவில் இன்ஜினியர் அரசின் சார்பில் சிதம்பரம் தெற்கு வீதியில் உள்ள தனியார் ஹோட்டலில்
விருது வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. இந்நிகழ்ச்சிக்கு முன்னாள் சிவில் இன்ஜினியர் சொல்யூஷன் தலைவர்கள் குத்தவிளக்கேற்றி நிகழ்ச்சியை துவங்கி வைத்தனர். மேலும் பல்வேறு சமூக சேவைகளில் ஈடுபட்ட அவர்களுக்கு பொறியாளர் சமூக சேவை விருது, விஸ்வேஸ்வரய்யா விருது, கரிகால சோழன் விருது உள்ளிட்ட விருதுகளை வழங்கினர். இந்த நிகழ்ச்சியில் சிறப்பு அழைப்பாளர்களாக தமிழ் திரைப்பட நடிகர் சந்திரமௌலி மற்றும் விஜய் செல்வா ஆகியோர் கலந்து கொண்டனர். மேலும் இந்நிகழ்ச்சிக்கு சிவலிங்கத்தின் தலைவர் முத்து தலைமை தாங்கினார். மேலும் கனகசபை கோவிந்தராஜன் ஆகியோர் முன்னிலை வகித்தனர். இதில் அருள் செல்வன் விருது வழங்கி சிறப்புரையாற்றினார். இனிதாக துவங்கி நடந்து கொண்டிருக்கின்றது. இன்று இந்த விருது வழங்கப்படுகின்றது. பத்து நாளைக்கு முன்னாடி ரீவைண்ட் பண்ணோம்னா செப்டம்பர் 5 அரியலூர் அருகே ஜெயங்கொண்டம் ஊராட்சி செயலாளர் விஷம் அருந்தி உயிரிழந்த சம்பவம் அப்பகுதியில் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. அரியலூர் மாவட்டம் ஆண்டிமடம் அருகே இடையக்குறிச்சி கிராமத்தைச் சேர்ந்தவர் பழனிவேல். இவர் கடந்த 15 ஆண்டுகளுக்கும் மேலாக அரியலூர் மற்றும் பெரம்பலூர் மாவட்டங்களில் ஊராட்சி செயலாளராக பணிபுரிந்து வந்துள்ளார். தற்பொழுது பெரம்பலூர் மாவட்டம் திட்டக்குடி அருகே உள்ள திம்மூர் கிராம ஊராட்சியில் ஊராட்சி செயலாளராக பணியாற்றியிருந்தார். இந்நிலையில் பழனிவேல் திடீரென வீட்டில் இருந்த விஷத்தை குடித்து தற்கொலை முயற்சியில் ஈடுபட்டுள்ளார். உடனடியாக பழனிவேலை குடும்பத்தார் மற்றும் உறவினர்கள் சிகிச்சைக்காக தஞ்சை மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் அனுமதித்தனர். அவசர பிரிவில் சேர்க்கப்பட்டு சிகிச்சை பெற்று வந்த அவர் சிகிச்சை பலனின்றி பரிதாபமாக உயிரிழந்தார். இவரது இறப்பில் மர்மம் இருப்பதாகவும் ஊராட்சி மன்ற தலைவர் அழகேசன் மீது நடவடிக்கை எடுக்க கோரியும் பழனிவேல் குடும்பத்தார் மற்றும் உறவினர்கள் தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதுகுறித்த தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு வந்த கூவாகம் காவல்துறை ஆய்வாளர் கதிரவன் இடையக்குறிச்சி ஊராட்சி மன்ற தலைவர் தங்க ராமசாமி அவர்களிடம் பேச்சுவார்த்தை நடத்தி உரிய நடவடிக்கை எடுப்பதாக உறுதியளித்ததை அடுத்து பழனிவேல் உடல் பொதுமக்கள் பார்வைக்காக வைக்கப்பட்டனர். திருவாரூரில் பொறியாளர் தினத்தை முன்னிட்டு கட்டிட பொறியாளர்கள் சங்கத்தினர் இருசக்கர வாகன பேரணியில் ஈடுபட்டனர். பொறியாளர்களின் ஆசான் சர் விஸ்வேஸ்வரய்யா அவர்களின் பிறந்த நாள் பொறியாளர் தினமாக கொண்டாடப்படுவதை அடுத்து திருவாரூர் நகராட்சி அலுவலகம் எதிரே கட்டிட பொறியாளர்கள் சங்கம் சார்பில் சர் விஸ்வேஸ்வரய்யா திருவுருவப் படத்திற்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர். அதனைத் தொடர்ந்து சங்க கொடியினை ஏற்றி வைத்து ஏராளமான பொறியாளர்கள் தெற்கு வீதி பனகல் சாலையில் இருந்து பேபி டாக் சாலை வரையிலும் இருசக்கர வாகனத்தில் பேரணியாக சென்றனர். இந்நிகழ்ச்சியின் இறுதியில் கட்டுமான பொருட்களின் விலையேற்றத்தை குறைத்து பொறியாளர்களின் வாழ்வாதாரத்தை காக்க வேண்டும் என அரசுக்கு கோரிக்கை விடுக்கும் தீர்மானத்தை நிறைவேற்றினர். இந்த நிகழ்ச்சியில் சங்க தலைவர் சித்திரகுமார், செயலாளர் உதயகுமார், நிகழ்ச்சி ஒருங்கிணைப்பாளர் ஆறுமுகம் மற்றும் பொறியாளர்கள் பலர் கலந்து கொண்டனர். ஒரு
பொறியாளர் ஒற்றுமை, பொறியாளர் ஒற்றுமை, பொறியாளர் ஒற்றுமை. நீங்க உள்ள போயிடுங்க, உள்ள உள்ள போயிருங்க. அம்பா சமுத்திரம் அருகே வாலிபர் வெட்டி கொலை செய்தது குறித்து காவல்துறையினர் தேடி வருகின்றனர். நெல்லை மாவட்டம் அம்பா சமுத்திரம் அருகே உள்ள பிரம்மதேசம் கீழ தெருவைச் சேர்ந்த இசக்கி பாண்டி மகன் தங்கப்பாண்டி, இவர் நேற்று இரவு வீட்டின் அருகில் இருக்கும் பொழுது மர்ம கும்பல் சரமாரியாக அரிவாளால் வெட்டிவிட்டு தப்பி ஓடினார். இதில் சம்பவ இடத்திலேயே தங்கப்பாண்டி உயிரிழந்தார். இதுகுறித்து தகவல் அறிந்த அம்பாசமுத்திரம் காவல்துறை துணை கண்காணிப்பாளர் பிரான்சிஸ் தலைமையில் காவல்துறையினர் கொலை நடந்த இடத்திற்கு சென்று உடலை கைப்பற்றி உடற்கூறு பரிசோதனைக்கு அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். கொலையாளிகளை பிடிக்க மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் மணிவண்ணன் 2 தனிப்படை அமைத்து உத்தரவிட்டுள்ளார். மேலும் காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து தீவிர விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். காஞ்சிபுரம் பேருந்து நிலையத்தில் ஆந்திராவிலிருந்து கடத்தி வரப்பட்ட 10 கிலோ கஞ்சாவினை காவல்துறையினர் பறிமுதல் செய்தனர். மதுரை மாவட்டம் உசிலம்பட்டி தாலுகா கீரப்பட்டி பகுதியைச் சேர்ந்தவர் உச்சப்பன். இவர் ஆந்திர மாநிலம் ராஜமந்திரி பகுதியிலிருந்து மொத்தமாக கஞ்சாவினை வாங்கிக் கொண்டு மதுரைக்கு செல்வதற்காக காஞ்சிபுரம் பேருந்து நிலையத்திற்கு வந்துள்ளார். இந்நிலையில் காஞ்சிபுரம் பேருந்து நிலையத்தில் ரோந்து பணியில் ஈடுபட்டிருந்த காவல்துறையினர் அங்கு சந்தேகத்திற்கு இடமாக நின்று கொண்டிருந்த ஒச்சியப்பனை பார்த்தபோது அவர் ஓட்டம் பிடித்துள்ளார். இதனையடுத்து அவர் திருச்சி பேருந்து ஏறி தப்பி செல்ல முற்பட்ட போது காவல்துறையினர் அவரை மடக்கி பிடித்துள்ளனர். இதனையடுத்து அவரை சோதித்ததில் ஏறத்தாழ 10 கிலோ கஞ்சா இருப்பது தெரிய வந்துள்ளது. இதனையடுத்து அவரை கைது செய்த காவல்துறையினர் அவரிடம் இருந்து கஞ்சாவினையும் பறிமுதல் செய்து சிவகாஞ்சி காவல் நிலையம் அழைத்து சென்று தீவிர விசாரணை மேற்கொண்டனர். ஏற்கனவே உச்சியப்பன் மீது கஞ்சா விற்பனை தொடர்பான வழக்கு நிலுவையில் உள்ளதும் கஞ்சா விற்பனை தொடர்பாக கைதாகி சிறையிலிருந்து 10 நாட்களுக்கு முன்பு வெளிவந்திருப்பதும் குறிப்பிடத்தக்கது. கூடுவாஞ்சேரி அருகே சட்டவிரோதமாக பதுக்கி வைக்கப்பட்டிருந்த 35 லட்சம் ரூபாய் மதிப்புடைய போதைப் பொருட்களை காவல்துறையினர் பறிமுதல் செய்தனர். செங்கல்பட்டு மாவட்டம் கூடுவாஞ்சேரி அடுத்த பெருமாட்டு நல்லூர் பகுதியில் தடை செய்யப்பட்ட குட்கா மற்றும் புகையிலை பொருட்கள் பதுக்கி வைக்கப்பட்டிருப்பதாக காவல்துறைக்கு ரகசிய தகவல் கிடைத்தது. இதனைத் தொடர்ந்து கூடுவாஞ்சேரி காவல் ஆய்வாளர் நந்தகோபால் மற்றும் குற்றப்பிரிவு போலீசார் இணைந்து நடத்திய தேடுதல் வேட்டையில் 28 லட்சம் ரூபாய் மதிப்பிலான குட்கா பொருட்கள் மற்றும் 7,30,000 ரூபாய் ரொக்கப்பணம் ஆகியவை கைப்பற்றப்பட்டது. மேலும் குற்ற செயலில் ஈடுபட்ட சிவகாசியைச் சேர்ந்த கண்ணன், கொடுங்கையூர் பகுதியைச் சேர்ந்த வசந்தகுமார், சுரேஷ், காஞ்சிபுரம் பகுதியைச் சேர்ந்த தாமரை செல்வன், ஆபேஸ், ராஜ், பழனிவேல், கணேசன், குமரவேல் ஆகியோரை காவல்துறையினர் கைது செய்து அவர்கள் பயன்படுத்திய செல்போன்கள் மற்றும் 5 இருசக்கர வாகனங்களை பறிமுதல் செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். கரூரில் திமுக கட்சியின் மூத்த முன்னோடிகள் 270 பேருக்கு அமைச்சர் செந்தில் பாலாஜி தலா 10,000 ரூபாய் பொற்கிழி வழங்கி கௌரவித்தார். தமிழகத்தின் முன்னாள் முதலமைச்சர் அறிஞர் அண்ணாவின் 113வது பிறந்த நாளை ஒட்டி திராவிட முன்னேற்ற கழகம் சார்பில் சென்னை அண்ணா அறிவாலயத்தில் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் தலைமையில் முப்பெரும் விழா கொண்டாடப்பட்டது. இந்த விழாவில் கட்சிக்காக உழைத்த மூத்த முன்னோடிகளுக்கு பொற்கிழி வழங்கும் நிகழ்வு தமிழகம் முழுவதும் மாவட்ட செயலாளர்கள் தலைமையில் காணொலி காட்சி வாயிலாக நடைபெற்றது. அந்த வகையில் கரூர் மாவட்டத்தில் மாவட்ட பொறுப்பாளரும் மின்சாரத்துறை அமைச்சருமான செந்தில் பாலாஜி தலைமையில் நடைபெற்ற இந்நிகழ்ச்சியில் கட்சியின் மூத்த முன்னோடிகள் 270 பேருக்கு தலா 10,000 ரூபாய் மதிப்பிலான பொற்கிழி வழங்கி கௌரவிக்கப்பட்டது. அனைவருக்கும் கரூர் மாவட்ட சார்பில் மனமார்ந்த வாழ்த்துக்களை பணிவன்போடு சமர்ப்பித்துக் கொள்கிறேன்.
இத்துடன் ஜெம் துளிகள் நிறைவடைகின்றன. மீண்டும் துளிகளை காண இணைந்திருங்கள் ஜெம் தொலைக்காட்சியுடன். நன்றி, வணக்கம். We'll be right back.